அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே இறுதி வகுப்பான இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மருத்துவ முறைகள், எப்படிப்பட்ட மருத்துவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கையாண்டிருக்கிறார்கள், எத்தகைய அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களிடத்திலிருந்தும் ஷைத்தானிடத்திலிருந்தும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் கண் திருஷ்டிக்கான குர்ஆன் வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்தார்கள், அதை மக்களுக்கு கற்றும் கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அல் ஐனு ஹக்குன் வலவ் கான ஷைஉன் சாபிகல் கதர லஸபக்துஹுல் ஐன் வ இதஸ்துஸில் அஹதுக்கும் ஃபல் யக்தஸில் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது இந்த கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் அது நிஜமானதாக இருக்கிறது. விதியை மிகைத்து விடும்படியான செயல்கள் ஏதும் இருந்தால் அதனை கண் திருஷ்டி மிகைத்து விடுகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெற விரும்பினால் உங்களில் எவருக்கேனும் குளிக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குகிறார்கள். அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுமியிடத்திலே ஜின்னை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்க்கும்படி என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களில் சிலர் பாம்பு குட்டிய ஒருவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி குணமடைய செய்திருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதினால் நிவாரணம் கிடைக்கும் என்பதை நீங்கள் எவ்வாறு அறிந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதிலேயும் நிவாரணம் இருக்கிறது என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உணர்த்துகிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தேள் கொட்டி விட்டது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஊது பிகலிமாத்தில்லாஹி தம்மா மின் ஷர்ரி மா கலக் என்று சொல்லி நீ மாலை நேரத்திலே துஆ செய்திருந்தாய் என்று சொன்னால் இந்த தேள் உன்னை கொட்டியிருக்காது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷ ஜந்துக்களிலே இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்கான துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கற்றுத்தருகிறார்கள். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரேனும் வெட்டுக்காயத்தின் மூலமாக அவதிப்பட்டாலோ அல்லது ஏதேனும் காயத்தின் மூலமாக அவஸ்தைக்குள்ளானாலோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுட்டு விரலை என்ன செய்வார்கள், பூமியில் வைத்து பின்னர் அதை என்ன செய்வார்கள், உயர்த்தி கொள்வார்கள். உயர்த்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி துர்பத் அர்தினா பிரீகத்தி பஅதினா யுஷ்ஃபா ஷக்கீமுனா பிஇத்னி ரப்பினா என்று சொல்லி துஆ செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பெயரால் நமது எச்சிலின் உதவியினால் அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம் நமது நிலத்து மண்ணின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோயாளிக்கு குணம் ஏற்படுத்தட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் தங்களுக்கு உடம்பில் வலி ஏற்பட்டிருக்கிறது அல்லது வேறு இடத்தில் வலி வலிக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடம்பிலே நீங்கள் கை வைத்து கொண்டு அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, ஏழு முறை சொல்லுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலி நிவாரணத்திற்கான துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி செய்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ரப்பின் நாசி அதிஹிபில் பாஸ்
வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்கமா என்று சொல்லக்கூடிய துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இறைவா, நீயே நிவாரணம் அளிப்பவனாக இருக்கிறாய், நோயை நீ ஏற்படுத்தி இந்த உலகத்திலே நிவாரணம் அளிக்கக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகையால் நீ இந்த நோயை விட்டும் இவர்களை பாதுகாப்பாயாக, சுகத்தை அளித்துடுவாயாக என்று சொல்லி துஆ செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வார்களை என்றால் லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்வார்கள், துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு நிவாரணம் அளிப்பான், உங்களை தூய்மையாக்குவான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருத்துவ முறையும், நோயாளிகளை சந்திப்பதும், எப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் எத்தகைய நோய் நிவாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இதன் மூலமாக அறிந்திருக்கிறோம். இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபிக்கே உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.